ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி பூந்தி லட்டு கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் ரெசிபி. நீ இன்றைய தான் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டா, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். பூந்தி லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் கடலை மாவை இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பூந்தி லட்டு செய்கிறதுக்கு சரியாக மெஷரிங் கப்பில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது சரியாக 100 கிராம் இருக்கும். இதில் பேக்கிங் சோடா 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க, அதாவது 1/2 டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக போட்டுக்கோங்க. சால்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 2 கப்புக்கு செய்கிறேன்டால் சரியாக 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா சரியாக வரும். நான் அதை விட கொஞ்சம் குறைவாக தான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம், கட்டி இல்லாமல். இதில் 1 கப் கடலை மாவுக்கு சரியாக 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, சரியாக வரும். நீங்கள் கிராம் அளவு எடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு லேஸ் ஆகிக்கும். நான் சரியாக 100 கிராம் கடலை மாவுக்கு வந்து 100 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கட்டி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி கரைச்சதுக்கு அப்புறமா நான் இதில் ஃபுட் கலரும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம்னால் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி சும்மா நார்மலாக செஞ்சாலும் இது நல்லா அழகாக தான் வரும். கலர் எல்லோ கலருக்கு நான் இதில் ஆரஞ்ச் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ் நல்லா கரெக்டாகவே இருக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒயிலில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நான் பூந்தி ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த கரண்டி தான் எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டியில் நாம் கரைச்சி வச்சுருந்த மாவை ஹீட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் பூந்தியை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கும் நல்லா சூப்பராக வருது. பூந்தியை எட் பண்ணதும் இதை மிச்ச நேரம் ஃப்ரை பண்ணணும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 2 செகண்ட்லேயே நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு எடுத்துடுங்க. இது வந்து மிச்ச நேரம் டீப் ஃப்ரை பண்ணினீங்கன்றால் இது வந்து பூந்தி புடிக்க கொலிக்கு வந்து சரி வராது. இதை குயிக்காக நீங்கள் போட்டதும் எடுக்கிறதுக்கு மாதிரி வச்சுக்கோங்க. நான் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணக்குள்ளக்கு இந்த கரண்டியை ஃபஸ்ட்டுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு க்ளோத்தால் வைப் பண்ணிட்டு அப்புறமா தான் இதில் கரைச்சி வச்சுருந்த மாவை ஆட் பண்ணி பூந்தி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஒவ்வொரு ட்ரிப் பூந்தி ஃப்ரை பண்ணக்குள்ளக்கும் இந்த கரண்டியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளோத்தால் வைப் பண்ணிட்டு அப்புறமா கரைச்சி வச்சுருந்த மாவை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சம்டைம் நீங்கள் கரண்டியை வாஷ் பண்ணாமக்கி அதுலேயே மறுபடியும் நீங்கள் மாவை ஆட் பண்ணிட்டு பூந்தி ஃப்ரை பண்ணினீங்கன்னா பூந்தி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வராது, நீட்டி நீட்டமாக வரும். அது பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எல்லா பூந்தியும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பூந்தி நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கும் நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நாம் இதில் கொஞ்சமாக எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். அப்போ தான் பூந்தி லட்டு நல்லா ஷேப்பாக பிடிச்சி எடுக்கலும். அடுத்தது நாம் பூந்தி லட்டுக்கு சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். நான் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் சரியாக 1/2 கப்பும் 5 டேபிள்ஸ்பூனும் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ரௌன் சுகர் தான் எடுக்கணும் இல்லை, ஒயிட் சுகர் வேணும்னாலும் எடுத்துக்கலாம். இது கூட ஏலக்காய் பவுடர் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சுகரை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபைவ் மினிட்ஸ் ஆகிட்டுது ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் செக் பண்ணி பார்த்துக்குவோம். நீங்கள் இந்த மாதிரி கையால் செக் பண்ணக்கொள்ளக்கி இது கொஞ்சம் ஒட்டி படுற மாதிரி இருக்கணும். ஆனால் நீங்கள் இது வந்து 1 நூல் பதத்துக்கு வாரத்துக்கு எடுத்துடாதீங்க, அதாவது அந்த நல்லாவே ஸ்டிக்கியாக இருக்கப்படாது, அதை விட கொஞ்சம் லூஸாக தானே இருக்கணும். அப்போ தான் பூந்தி நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 நூல் பதத்துக்கு எடுத்தீங்கன்ற பூந்தி கொஞ்சம் உரமாயின மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இதில் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பூந்தியை ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுருந்த இந்த பூந்தியை மீட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம்.
இதை கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சுகர் சிரப்பெல்லாம் பூந்திலுக்கு போயிட்டு நல்லா பூந்தி நல்லா ஊறி வரட்டும். அடுத்தது இதில் 1 tablespoon கீ ஆட் பண்ணிட்டு கீ கொஞ்சம் மெல்ட் ஆகக்கொள்ளக்கி நாம் இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்குவோம். நான் இதில் கஜ்ஜு நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் எந்த அளவுக்கு ஆட் பண்ணுறதுக்கு விருப்பமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். கஜ்ஜு லைட்டாக ஃப்ரை ஆகி வரக்கொள்ளக்கி இதில் ப்ளம்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ளம்ஸும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்து பூந்தில் ஆட் பண்ணிக்குவோம். இதை இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கீ விருப்பம் இல்லாட்டி கீ ஆட் பண்ணாமலும் செஞ்செடுத்துக்கலாம், அதுவும் நல்லா தவிரும். ஆனால் கீ ஆட் பண்ணினீங்கன்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எங்களோட பூந்தி நல்ல சுகர் சிரப்பில் மிக்ஸ் ஆகி நல்லா ஊறி நல்ல இறுக்கமான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அப்படியே நான் பவுலரை மாற்றிட்டு லட்டு பிடிச்சிக்கிறேன். நீங்கள் இதை வந்து மிச்ச நேரம் ஆற விட்டுறாதீங்க, கொஞ்சம் வார்மாக இருக்கக்குள்ளக்கே நீங்கள் லட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் லட்டு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா சூப்பராக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்ல சூப்பராக ரவுண்ட் ஷேப்புக்கு வருதுண்டு. இதே மாதிரி எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி எடுத்துக்குவோம். நான் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்காக வேண்டி இதில் பாதாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு லட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். சம்டைம் நீங்கள் 2-3 லட்டு பிடிச்சதுக்கப்புறமா உங்களோட கையில் ஒற்ற மாதிரி இருந்துச்சுன்னால், அதாவது லட்டு சரியான ஷேப்புக்கு வராட்டி மறுபடியும் நீங்கள் ஹேனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை கிளாத்தால் வைப் பண்ணிட்டு அப்புறமா லட்டு பிடிங்க, சரியாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட பூந்தி லட்டு எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்குன்னு. நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக வரும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.